ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சௌந்தர்யா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ். ஸோ அந்த ஒரு இதுலேருந்து நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து மொத்தம் 9 கிராமத்துலேருந்து விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் வந்து எந்த கிராமத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, ஸோ அதுக்கான இது வந்து PDF மாதிரி வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை ஃபில் பண்ணி அவங்க என்ன என்ன கேட்டிருக்காங்களோ, ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டான ஒரு இன்டர்வியூ மட்டும்தான், நோ எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு கிளிக் பண்ணி காட்டுறேன், ஒரே ஒரு இது மட்டும். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முகையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கீழ்கண்ட கிராம ஊராட்சியில். ஸோ இப்போ வந்து இதுக்கு 31/8/2020 சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஊராட்சி செயலாக்காத பரனூரில் வந்து இனசுழற்சி அப்படின்றது வந்து நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் வந்து அங்கே நான் வெளியில் காட்டின மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு, ஸோ இதோட வந்து என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இது, நீங்கள் எவ்வளோ இது டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, ஸோ எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கோ, ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு வந்து சிறப்பு கால ஊதிய அட்டவணைன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 16,000 வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து மேலே மேலே வந்து என்ன சொல்கிறது, அலவன்ஸ் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்டாக இதை பார்க்கணும் அப்படின்னா, www.vilupuram.tn.nic.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு கடைசியான டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 22 அக்டோபர் 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ஸ்டேக்குள்ளே வந்து நீங்கள் ஈவினிங் வந்து 5:45 வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ விண்ணப்பதாரர் பேர் வந்து எழுதிக்கோங்க. ஸோ உங்களோட ஜெண்டர், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 பேஜு கிட்ட வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபோட்டோ இது எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட TC சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் SSLC சர்டிஃபிகேட், உங்கள் இருப்பிட சான்றிதழ் அப்படின்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஆர் அந்த ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், இது OTD ஜெராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கலாம். முன்னுரிமை சான்று அப்படின்றது வந்து நீங்கள் ஒன் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நேரில் போய் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் சிக்னேச்சர் கொடுத்துட்டு கம்மிங் 22 அக்டோபருக்குள்ளே வந்து இதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 9 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் ஏரியாவுக்கு ரிலேட்டடாக எது பக்கத்தில் இருக்கோ, ஸோ அதை வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.